மாற்றான் படத்துல வந்து இந்த பாட்டை நல்லா கவனிச்சா தெரியும், பின்னாடி ஒட்டி இருக்கிற ஒரு போஸ்டர்ல நடிகர் அஜ்மல் போட்டோ இருக்கும். அது வேற யாரும் இல்ல, மாற்றான் படத்தோட டைரக்டர் கேவி ஆனந்த். அதுக்கு முன்னாடி பண்ணின கோ படத்துல வந்த வசந்தன் பெருமாள் கேரக்டர் தான். கோ படத்துல இருந்து போன சிறகுகள் அமைப்போட தலைவரான வசந்தன் பெருமாளுக்கு மாற்றான் படத்துல 2ஆம் ஆண்டு நினைவஞ்சலி, நாட்டுக்காக தன் இன்னுயிரை ஈந்த தலைவனுக்கு தலைவணங்குகிறோம் அப்படின்னு போஸ்டர் ஒட்டிருப்பாங்க. இப்போ நம்ம பார்த்த மாதிரியே தமிழ் சினிமால நிறைய படங்கள்ல இன்னொரு படத்துல வந்த ஒரு சம்பவத்தையோ இன்னொரு படத்துல வந்த ஒரு கேரக்டரையோ மறுபடியும் எடுத்துட்டு வந்து இந்த கதையில புகுத்தி இருப்பாங்க. இதை ஸ்பின் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். உலகநாயகன் கமல்ஹாசனோட அபூர்வ சகோதரர்கள் படத்துல வந்த இந்த இன்ஸ்பெக்டர் கேரக்டரையும் கான்ஸ்டபிள் சம்பந்தம் கேரக்டரையும் யாராலையும் மறக்கவே முடியாது. ஜனகராஜும் ஆர் சிவாஜியும் நடிச்ச இந்த ரோல்ஸ் செம பாப்புலர் ஆச்சு. இந்த கான்ஸ்டபிள் கேரக்டரோட பிரபலமான இந்த டைலாக் கூட இன்னைக்கு வரைக்குமே வைரல் தான். எங்கேயோ போயிட்டீங்க. 1989 வந்த அபூர்வ சகோதரர்கள் படத்துல வந்த இந்த ரெண்டு கேரக்டர்ஸும் 2004 கிட்டத்தட்ட 15 வருஷம் கழிச்சு வந்த எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமியிலையும் வந்திருப்பாங்க. அப்போ பாப்புலரான அந்த டைலாக் இந்த படத்திலையும் கான்ஸ்டபிள் கேரக்டர் பேசியிருப்பாரு. இதெல்லாம் பப்ளிக்கா பப்ளிக்கா ப்ராப்ளம் பண்ணா தான் கேக்கிறதுக்கு. தெய்வமே நீங்க எங்கேயோ போயிட்டீங்க. 2011 கேவி ஆனந்த் இயக்கத்துல வந்த கோ படம் செம ஹிட் ஆச்சு. எத்தனையோ பொலிட்டிக்கல் த்ரில்லர் பிலிம்ஸ் நம்ம முன்னாடி பாத்திருந்தாலும் கோல ஒவ்வொரு சீன்லயும் ட்விஸ்டுக்கு மேல ட்விஸ்ட் வச்சு கேவி ஆனந்த் செம என்டர்டைனிங்கா பண்ணிருந்தாரு. கோ படத்துல ஆளுங்கட்சி முதலமைச்சரா பிரகாஷ் ராஜ் யோகேஸ்வரன் அப்படிங்கிற கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு. இந்த யோகேஸ்வரன் அரசியல்வாதி கேரக்டர் 2016 வந்து கோ 2லயும் இருக்காரு. கோ 2 கோ மூவியோட சீக்வலே இல்ல, ஜஸ்ட் டைட்டில் மட்டும்தான் ஒரே மாதிரி. இப்படி இருக்கும்போது பிரகாஷ் ராஜ் கோல வந்து அதே முதலமைச்சர் யோகேஸ்வரன் கேரக்டர் கோ 2லயும் நடிச்சிருப்பாரு. என்ன கடுத்துட்டு டிமாண்ட் என்னன்னு கேட்டா நேரம் வரும்போது சொல்றேன்னு சொல்றியா? என்னோட 5 நிமிஷத்தோட வேல்யூ தெரியுமா? நல்லாவே தெரியும் சார். 1991 முரளி நடிச்சு டைரக்டர் கதிர் இயக்கத்துல வந்த படம் இதயம். ராஜாங்கிற கேரக்டர்ல முரளியோட பெர்ஃபார்மன்ஸ் அவரோட கெரியர் பெஸ்ட்னு சொல்லலாம். I love you கீதா. இந்த இதயம் ராஜா கேரக்டரை 2010 அதர்வாவோட முதல் படமான பானா காத்தாடி படத்துல ஒரு சீன்ல கொண்டு வந்திருப்பாரு டைரக்டர் பத்ரி. இதயம் ராஜா மெடிக்கல் காலேஜ்ல ஃபைனல் இயர் படிச்சிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 18 வருஷம் கழிச்சு புது படத்துல அதே இதயம் ராஜாவை பார்த்தது ஆடியன்ஸ்க்கு செம சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. ஆனா துரதிருஷ்டவசமா இதுவே முரளியோட கடைசி படமாகவும் ஆயிடுச்சு. 2013 அட்லி டைரக்ஷன்ல வந்த ராஜாராணி படம் இப்போ வரைக்குமே எல்லாருடைய ஃபேவரட். அதுலயும் பர்டிகுலரா சொல்லணும்னா ஆரியா நயன்தாரா இவங்க ரெண்டு பேர்த்தோட பிளாஷ்பேக் ஸ்டோரிஸ். ரெஜினாவா வந்த நயன்தாராவோட எக்ஸ் லவரா சூர்யாங்கிற கேரக்டர்ல ஜெய் நடிச்சிருப்பாரு. ராஜாராணில ஜெய் பேசின இந்த டைலாக் கூட பெரிய ஹிட் ஆச்சு. ஐயோ எனக்கு எங்க அப்பா தாங்க பயம், மத்தபடி நான் ஐ லவ் யூங்க. இந்த ராஜாராணி சூர்யா கேரக்டர் 2016 சிம்பு நயன்தாரா நடிச்சு பாண்டிராஜன் டைரக்ஷன்ல வந்து இது நம்ம ஆளு படத்துல ஒரு கெஸ்ட் ரோல்ல வந்திருப்பாரு. ஹாய் பிரதர். ஹாய். ஹலோ. வெறும் 5 நிமிஷம் வர இந்த சீன்ல நம்ம எல்லாரும் ரசிச்ச அதே சூர்யா கேரக்டரா ஜெய் வந்தது படத்துல சுவாரஸ்யத்தை கூட்டுற மாதிரி இருந்துச்சு. இருங்க பிரதர், நீங்க நினைக்கிற மாதிரி என் பேர் டேவிட்டோ இல்ல டிராவிட்டோ இல்ல, என் பேர் சூர்யா. Just 2 minutes, guest role. 2017 பெரிய எதிர்பார்ப்போட வந்து பெரிய ஃப்ளாப் ஆன படம் அன்பானவன் அசராதவன் அடங்காதவன். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணு அரக்கு தம்பி. இந்த படத்தை டைரக்ட் பண்ண டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் அவரோட முதல் படமான த்ரிஷாயிலனா நயன்தாரா படத்துல இருந்து ரெண்டு கேரக்டரை ஸ்பின் ஆஃபா AAA வச்சிருப்பாரு. ஒன்னு பாப்புலரான அந்த செங்கல் சைக்கோ. த்ரிஷாயிலனா நயன்தாரா படத்துல ரோட்ல யார் பார்த்தாலும் செங்கலால அடிக்கிற செங்கல் சைக்கோ கேரக்டர் வருவாரு. இவர் எப்படி செங்கல் சைக்கோ ஆனாரு அப்படிங்கறதுக்கு ஒரு ப்ரீகோல் மாதிரி AAA படத்துல ஒரு சீனை வச்சிருப்பாங்க. தப்பு, கல்லால் அடிக்க கூடாது, அப்புறம் செங்கலால் அடிங்கடா. செங்கலா AAA படத்துல வர ரெண்டாவது ஸ்பின் ஆஃப் பத்தி இப்ப பாக்கலாம். ஜீவாவா த்ரிஷாலனா நயன்தாரால ஹீரோவா நடிச்ச ஜிவி பிரகாஷ் எப்படி 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 எப்படி
AAA கிளைமாக்ஸ்ல ஒரு கெஸ்ட் ரோல்ல நடிச்சிருப்பாரு. லவ் ஃபெயிலியர்ல இருக்கிற அஸ்வின் தாத்தாக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி வந்திருப்பாரு ஜிவி. காதலுங்கிறது ஒரு ரோஜா பூ மாதிரி, அதுக்குள்ள இருக்கிற முள்ளு குத்தி 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 ரத்த 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 ரத்தம் அப்படிதான் இருந்தோம். ஆனா இப்ப நாங்களே திருசா இல்லைன்னா நைன் தரனு போயிட்டே இருக்கோம். 2015ல வெங்கட் பிரபு சூர்யா காம்போல வந்த படம் மாஸ். இந்த படத்துல நிறைவேறாத ஆசைகளோட சுத்திக்கிட்டு இருக்கிற ஆவிகளோட ஆசைகளை நிறைவேற்றி வைக்கிற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ல சூர்யா நடிச்சிருப்பாரு. அதுல ஒரு பார்ட்டா 2011ல பெரிய ஹிட் ஆன எங்கேயும் எப்போதும் படத்துல கிளைமேக்ஸ்ல இருந்து போன கதிரேசன் கேரக்டர் மாஸ் படத்துல ஆவியா வந்திருப்பாரு. அப்போ இருந்த டைம்ல ஜெய்யோட கண்ணை எடுத்து ஆக்சிடென்ட்ல கண் பார்வை போன ஒரு சின்ன பையனுக்கு வச்ச மாதிரியும், அந்த பையனை தன்னோட லவரான மணிமேகலை கிட்ட கூட்டிட்டு போய் காட்டணும்னு ஜெய் சொல்ற மாதிரி வெங்கட் பிரபு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கனெக்டர் எங்கேயும் எப்போதும் படத்துக்கும் மாஸ் படத்துக்கும் வச்சிருப்பாரு. பையனுக்கு கண்ணு தெரிஞ்சதுக்கு அப்புறம் மணிமேகலை கிட்ட கூட்டி போய் பையனுக்கு என்னோட கண்ணை தான் வச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஸ்கிரீன்லயே வராம நம்ம சிரிக்க வச்ச கேரக்டர் தங்க புஷ்பம். 2014ல தனுஷ் நடிச்ச வேலையில்லா பட்டதாரியில அழகு சுந்தரமா வர விவேக் அடிக்கடி தன்னோட மனைவி தங்க புஷ்பத்து கிட்ட போன்ல பேசிட்டு இருப்பாரு. Facebook friends sir. Yes sir. ஆமா சார். ஹேய், குரலா மட்டும் வந்த இந்த கேரக்டர் யாராலையும் மறக்கவே முடியாது. என்ன இது? ஏன் வாய்ஸ்க்கு டயல் பண்ணா ஜிஎஃப்னு போகுது? அப்படியா? இந்த தங்க புஷ்பத்தை இதுக்கு அடுத்த வருஷம் வந்த என்னை அறிந்தால் படத்திலையும் கொண்டு வந்திருப்பாரு விவேக். சொல்லுமா? டின்னர் லேட் ஆகும். ஏய், ஃபோன்ல யாரு? தங்க புஷ்பம், ஜிஎஃப், கோல்டன் ஃப்ளவர். 2010ல சங்கர் சூப்பர் ஸ்டார் ரஜினி கூட்டணியில வந்து இந்தியாவையே திரும்பி பார்க்க வச்ச படம் எந்திரன். எந்திரன் நம்ம சொன்ன உடனே முதல்ல நம்ம ஞாபகத்துக்கு வர்றது சிட்டி ரோபோ தான். இப்படி இந்தியா ஃபுல்லா பாப்புலரான இந்த சிட்டி ரோபோ கேரக்டரை இதுக்கு அடுத்த வருஷமே பாலிவுட்ல உருவான ஷாருக் கானோட ராவன் படத்துல ஒரு கெஸ்ட் ரோலா கொண்டு வந்தாங்க. சிட்டி ரோபோவோட மேக்னெட்டிக் பவர், ரஜினிக்கே உரித்தான அந்த ஸ்டைலோட 5 நிமிஷம் மட்டுமே வர்ற இந்த சீக்வன்ஸ் நிறைய பேர் மத்தியில செம பாப்புலர் ஆச்சு. சூப்பர் ஸ்டார் ரஜினியோட கெரியர்லயே மிகப்பெரிய ஹிட்டான படம் பாஷா. பாஷா மாணிக்கமா இருக்கிறப்போ கம்பத்துல கட்டி வச்சு ஃபேமஸ் ஆகியிருப்பாரு இந்த இந்திரன் கேரக்டர். இவ்வளவு வருஷம் கழிச்சு மறுபடியும் 2018ல ரிலீஸ் ஆன விஷ்ணு விஷாலோட சிலுக்குவார்பட்டி சிங்கம்ல இதே இந்திரன் கேரக்டர் வந்திருப்பாரு. பாஷா கிட்ட அடி வாங்கி அதுக்கப்புறமா இப்படி ஆகிட்டதா கூட இந்த படத்துல சொல்லியிருப்பாரு ஆனந்தராஜ். சாதாரண ஆட்டோக்கார இல்லடா அவன் பாம்பே டானே, அது தெரியாம அவர் கம்பத்துல கட்டி வச்சு அடி அடி அடிச்சிட்டேன். இந்த டைலாக கேட்டதும் நமக்கு ஞாபகத்துக்கு வருது விஜய் சேதுபதியோட நடுவில் கொஞ்சம் பக்கத்து காணும். இந்த படத்துல விஜய் சேதுபதியோட கேரக்டர் அளவுக்கு கவனத்தை ஈர்த்த இன்னொரு கேரக்டர் பக்ஸ். இவரோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸ், பாடி லாங்குவேஜ் எல்லாம் படத்துல பயங்கர ஃபன்னியா இருந்துச்சு. சொல்லுங்க பக்ஸ். வீடியா சும்மா சொல்லுங்க பக்ஸ், உனக்கு சொன்னா புரியாதியா? அது எப்படி புரியாது சொல்லுங்க. இந்த பக்ஸ் கேரக்டர் மறுபடியும் இன்று நேற்று நாளை படத்தோட கிளைமேக்ஸ்ல கெஸ்ட் அப்பியரன்ஸா வந்திருப்பாரு. அவர் பேசும்போது ஃப்ரெண்டுக்கு வந்த மெமரி லாஸ் பத்தி கூட சொல்லியிருப்பாரு. என்னாச்சு? அது ஏன் கேக்குறீங்க? லாஸ்ட் 2 மந்த்ஸா என்ன நடந்துச்சுன்னு இவருக்கு ஞாபகமே இல்ல. 2 மாசமா? 2012ல ரஞ்சித் டைரக்ஷன்ல வந்து பெரிய ஹிட்டான படம் அட்டகத்தி. அட்டகத்தி படத்துல ரூட்டு தலையா வந்து நம்ம எல்லார மனசுலயும் இடம் பிடிச்சவர் தினேஷ். அந்த கோவத்துக்கு மூஞ்சட அடிச்சிட்டு இருப்பேன் பாவண்டா, அந்த பொண்ணு எவ்வளவு ஃபீல் பண்ணி சொல்லுச்சு தெரியுமா? என்ன ரூட்டு ரூட்டு மாறுது. இந்த கேரக்டர் மறுபடியும் ஸ்பின் ஆஃபா 2013ல வந்த எதிர்நீச்சல் படத்தோட கிளைமேக்ஸ்லயும் வந்திருப்பாரு. எதிர்நீச்சல் படத்துல வள்ளியா வர்ற நந்திதாவை லவ் பண்ற மாதிரி வந்திருப்பாரு தினேஷ். சமீபத்துல லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல வந்த மாஸ்டர் படத்துல மகாநதி சங்கர் துலுக்கானம் அப்படிங்கிற கேரக்டர்ல ஜெயில் வார்டனா வர்றத பாத்திருப்பீங்க. இந்த லட்டிய புடிங்க, ரூல் ஆச்சு மயிராச்சு, நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையுமே, அவங்களை அடிச்சு வெடுத்து வாங்குங்க புடிங்க. இந்த கேரக்டர் லோகேஷ் கனகராஜ் 1994ல் வந்த மகாநதி படத்துல இருந்து எடுத்திருக்காரு. கமலோட மகாநதி படத்துல இதே மகாநதி சங்கர் துலுக்கானம்ங்கிற பேர்ல ஜெயில் வார்டனா வந்திருப்பாரு. இந்த துலுக்கானத்தை எதிர்த்து பேசலான்றத இன்னையோட மறந்துடு, புரியுதா? இங்க காக்கி சட்டை இல்லடா, இந்த வெள்ளை சட்டை வச்சதுதான் சட்டம்.
இதே மாஸ்டர் படத்துல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமும் இருக்கு. கமலஹாசனோட பெரிய ஃபேனான லோகேஷ் கனகராஜ் கமலை இந்த படத்துல நடிக்க வைக்கலனாலும் அவரோட ஒரு கேரக்டரை உள்ள எடுத்துட்டு வந்திருக்காரு. 1995 வந்த நம்மவர் கமலஹாசனோட விசி செல்வம் தான் அந்த கேரக்டர். ரோட்ல உங்க கிட்ட யாராவது அவசரமா ஓடி வந்து சார் ரொம்ப அவசரமா பக்தி வருது பக்கத்துல கோவில் எங்க சார் இருக்குன்னு கேட்டிருக்காங்களா? இல்ல சார். ஆனா பாத்ரூம் பத்தி எத்தனை பேர் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க? மாஸ்டர் படத்துல ஒரு சீன்ல நாசர் மாளவிகா கிட்ட ஜேடி ஒரு அனாதையனும் காலேஜ்ல படிக்கும் போது ப்ரொஃபசர் விசி செல்வம் காட்டின அன்பும் அக்கறையும்னாலதான் ஜேடி வாழ்க்கை மறுபடியும் கார்த்தியோட அலெக்ஸ் பாண்டியன் படத்துல வந்திருப்பாரு. கேவலம் இவன் அழுக்கு சட்டை பையில் கை வைத்த குற்றத்திற்காக என் கண்ணத்தில் அரைந்து நம் பரம்பரையை களங்கப்படுத்தி விட்டான். ஐயோ அவமானம். நான் சித்தப்பு சௌக்கியமா? டேய் மௌனே சௌக்கியம்டா, நீ எங்க? இயக்குனர் ஹனிதா சமயம் இதுவரைக்கும் 3 தரமான படங்களை கொடுத்திருக்காங்க. இதுல ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்த ஏழை படத்துல ஏழைங்கிற ஐஸ் வண்டியோட வந்த முத்துக்குட்டி கேரக்டர் இதே டைரக்டர் 2014 பண்ண பூவர்ஷம் பிப்பிலேயே வந்திருக்காரு. ஆனா அப்போ இந்த கேரக்டர்ல சமுத்திரக்கணி இல்லாம வேற ஒரு நடிகர் நடிச்சிருக்காரு. இதே டைரக்டரோட 2வது படமான சிலு கருப்பட்டிலையும் ஏழை படத்துக்கான ரெஃபரன்ஸை வச்சிருக்காங்க. 2020 தான் ஏழை பட ஷூட்டிங்கே ஆரம்பிச்சாங்க. ஆனால் 2019 வந்த சிலு கருப்பட்டிலேயே ஹீரோயின் ஹீரோ கிட்ட ஏழை படத்துக்கு போலாமான்னு கேட்குற மாதிரி ஒரு சீன் வச்சிருப்பாங்க. தமிழ் சினிமாவோட மிக முக்கியமான இயக்குநர்கள் ஒருத்தரான ராமோட முதல் படமான கட்டுறது தமிழ்ல இப்படி ஒரு சீன் இருக்கும். கால் சென்டர்ல வேலை பார்க்கிற இந்த கேரக்டர் அங்க எப்படி பேசுவாருன்னு ஜீவா கிட்ட சொல்லியிருப்பாரு. மறுபடியும் ராம இயக்கத்துல வந்த தரமணி படத்துல இதே டைலாக் மறுபடியும் வந்திருக்கும். Thanks for calling in Jonix. I'm Thomas here. Could you please tell me your first name and last name, sir? How can I help you, sir? Hi, thanks for calling in Jonix. This is Thomas here. How can I help you, sir? ஆயிரத்தி 1963 சிவாஜி கணேசன் சரோஜா தேவி நடிப்பில் வெளிவந்த படம் இருவர் உள்ளம். சரோஜா தேவியை ஒன் சைடா லவ் பண்ணி கல்யாணமும் பண்ணுவாரு சிவாஜி. சில காரணங்களால ரெண்டு பேரும் பிரிஞ்சிடுவாங்க. செல்வமாவும் சாந்தாவும் பிரிஞ்சு போன இதே கேரக்டர்ஸ் மறுபடியும் 1997 வந்த ஒன்ஸ் மோர் படத்துல கொண்டு வந்து சேர்த்திருப்பாங்க. வில்லன்களா ரொம்ப பார்த்து சளிச்சு போன தமிழ் ஆடியன்ஸ்க்கு நீலாமரியா படையப்பா படத்துல வில்லியா வந்து மிரட்டி மாஸ் காட்டினாங்க ரம்யா கிருஷ்ணன். படையப்பா கிளைமேக்ஸ்ல இருந்து போனாலும் பாபா படத்துல ரஜினி கிட்ட இருக்கிற 7 மந்திரங்கள்ல ஒன்னு யூஸ் பண்ணி மறுபடியும் நீலாமரியா வர வைக்கிற மாதிரி ஒரு சீனை வச்சிருப்பாங்க. இதுல போனஸா ரம்யா கிருஷ்ணன் அண்ணா வந்த நாசரும் வந்திருப்பாரு. மறுபடியும் சரக்கு கிடைக்காம அழிஞ்சிட்டு இருக்க சிவாக்கு வழி சொல்ற மாதிரி ஒரு சீன்ல வந்திருப்பாரு ஓரம்போ சந்திர. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கசின்ஸ் இவங்க எல்லாம் எங்க போய் சரக்கு? சார் தண்ணி அடிக்கிற ஃப்ரெண்ட்ஸே நான் வச்சுக்கிறது இல்ல சார். பிகிலே பூசுட்டார்னு பாத்துக்கீங்களா? 2017 வருஷம் வைபவ் இதய முரளியா மேயாதமான்ல கொடுத்த பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு வரைக்குமே நிறைய பேரோட ஃபேவரட்னு சொல்லலாம். மேயாதமான் படத்துல பாடும் பறவை இன்னிசை குழுன்னு ஒரு பேண்டை வச்சு கல்யாணம் ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் போய் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பாரு வைபவ். உனக்காகதான் ஸ்பெஷல் சாங்ஸ். 100 வருஷம் இந்த மாப்பிளையும் பொண்ணுதான். மார்கோ மார்கோ ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் 1000 தமரை மொட்டுக்கல. 2019 ரிலீஸ் ஆன பேட்டை படத்துல இதே இதய முரளி கேரக்டர் சசிகுமார் மேரேஜ்ல பாடுறதுக்காக வந்திருப்பாரு. நன்பனின்
இல்ல தோல் சீவன் அண்ணாச்சி படம் மாதிரி பல பலன் இருக்கீங்களா அதான் கேட்டேன். இன்னொன்னு கெஸ்ட் அப்பியரன்ஸா நம்ம ஒருக்கல் ஒரு கண்ணாடி படத்துல வந்த பார்த்தா கேரக்டர் பொண்ணு மாப்பிள்ளைய கூட்டிட்டு போற கார் டிரைவரா ஒரு சீன்ல வந்திருப்பாரு பார்த்தா. யாரா இவா பத்து பாம்பு பட்டாச்சு மொத்தமா போட்டு கொடுத்துனாமனு முடியெல்லாம் மொசு மொசுன்னு இருக்கே. யார் தெரியுதா தோத்தோட அண்ணன் பார்த்தா. 2000 வருஷத்துல கமல் கே எஸ் ரவிக்குமார் கம்போல வந்த தெனாலி படத்துல இந்த சீனை முதல் முறையா பாக்குறவங்க அழாம பார்க்கவே முடியாது. மல்லாந்து நினைவிழந்து கிடந்தாங்கள். இந்த கண்ணில் இருந்து ஆரதாரையா கண்ணீர். கமல் இலங்கையில இருக்கும்போது தன்னோட கல்யாணத்து அன்னைக்கு காலையில பொண்ணு இவர் பைத்தியம்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்காம போயிட்டதாகவும் இந்த அதிர்ச்சியில அவரோட அம்மா மண்டபத்திலேயே இறந்ததாகவும் செம எமோஷனலா பேசியிருப்பாரு. கமல் சொல்ற இந்த பிளாஷ்பேக் ஸ்டோரி அப்படியே வரலாறு படத்திலயும் சீனா வச்சிருக்காங்க. அஜித் நடக்கிறது பெண்மையா இருக்குதுன்னு மண்டபத்திலேயே கனிகா கல்யாணத்தை நிறுத்திட்டு போயிடுவாங்க. அந்த அதிர்ச்சியிலேயே அங்கேயே அஜித்தோட அம்மா இறந்துடுவாங்க. தெனாலி வரலாறு ரெண்டுக்குமே கேஎஸ் ரவிக்குமார் தான் டைரக்டர். தெனாலிக்கு அப்புறமா முதல்ல கமலை வச்சு பண்றதா தான் கேஎஸ் ரவிக்குமார் பிளான் பண்ணியிருக்காரு. தெனாலி படம் தெனாலிக்காக அவர் ஏறாம் பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய கதைகள் அவருக்காக பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய ஒரு கதை இது அந்த கதை தான் காட்ஃபாதர் கதை. அப்படி பண்ணியிருந்தா தெனாலி கமல் சொன்னா அதே ஸ்டோரியில அவரே நடிக்கிற மாதிரி வரலாறுல இருந்திருக்கும். சிவகார்த்திகேயன் நடிச்சு வந்த ரஜினி முருகன் கிளைமேக்ஸ்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்பின் ஆஃபா வருத்தப்படாத வாலிபர் சங்கம் போஸ் பாண்டி வந்திருப்பாரு. நீர்தான் ரஜினி முருகன் என்பவரோ நீர்தான் போஸ் பாண்டி என்பவரோ. குலேபகாவளி ஜாக்பாட் இந்த ரெண்டு படத்திலயுமே திருடியா ஒரு வித்தியாசமான கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க ரேவதி. இந்த ரெண்டு படத்திலயுமே ரேவதி கேரக்டரைசேஷன் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியா தான் இருக்கும். ரெண்டு படத்திலயுமே ரேவதியோட பேரு கூட மாஷா. ஆண்டியே மாஷாடா மாஷா. டேய் என்னடா இது, நேத்து விட கலெக்ஷன் ரொம்ப கம்மியா இருக்கு. விவேக் வர இந்த காமெடி சீக்வென்ஸ் எப்போ பார்த்தாலும் நம்மள அவ்வளவு சிரிக்க வைக்கும். அடிக்கடி எம்மேலயே மோதுறீங்க, நெஞ்சு வலி வந்துற போது பார்த்து மேல மோதும் போது பஞ்சில மோதுற மாதிரி இருக்கு. மாதிரி என்ன பஞ்சேதான். இந்த விவேக் எம் எஸ் பாஸ்கர் ரோல் அப்படியே இதுக்கப்புறமா வந்த வைராஜாவை படத்திலையும் வந்திருக்கும். லதா நீயா? ஆமாம் கோபால், என்னை மறந்து விட்டீர்களா கோபால்? இல்ல லதா, ஒரே ஒரு ஹீரோவா வச்சு ஒரு படம் எடுத்து அது பெரிய ஹிட்டும் பண்ணினாரு ராஜமௌலி. அதே ஈ கேரக்டரை மறுபடியும் முருகதாஸ் கத்தி படத்துல எடுத்துட்டு வந்திருப்பாரு. ஐயோ, ஆனா அவர் இப்ப இங்கதான் இருக்காரு, அங்க பாருங்க. இது மாதிரியே புதுப்பேட்டையில நம்ம ரசிச்ச கொக்கி குமார் வைராஜாவை கிளைமேக்ஸ்ல. என் பேர் குமார், கொக்கி குமார், கேள்விப்பட்டிருக்கியா? மன்மதன்ல வர மதன் கேரக்டர் கோவால. இந்தியன்ல வர பன்னீர்செல்வம். என் பேர் பன்னீர்செல்வம் இல்லையா, பன்னீர் செல்வம். சாரி, பன்னீர்செல்வம் செந்தில் சத்தியம் படத்திலையும் வருவாரு. சார் அத படிச்சுட்டு ஒரு அழகான சூப்பர் பொண்ணு வந்திருக்கு சார். அங்க பாருங்க சார். இந்த வீடியோல நம்ம பார்த்த மாதிரியே நீங்க பார்த்த வேற படங்கள்ல கவனிச்ச ஸ்பின் ஆஃப் விஷயங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது மாதிரியே மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பாக்குறதுக்கு சினிமா டிக்கெட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.